வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அக்டோபர் 6 முதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு. குறி சொல்கிற அபிஷேக் ராஜா நேத்திக்கு தான் சொன்னார், இந்த வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஐக்யூ இக்யூ லெவல்லாம் பயங்கரமாக இருக்குது, அதனால் இங்கே சின்ன சின்ன இப்போ விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வராது, எல்லாமே ஹை கேலிபராக உள்ளவங்க, ரொம்ப ஆழமானவங்க அப்படின்லாம் சொன்னார். அவர் எப்போ எந்த நிமிஷத்தில் சொன்னாரோ தெரில, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டானுங்க பிரச்சனையை. ஒரு சிரிச்சதெல்லாம் குத்தோன்னு ஒருத்தன் கத்துறான். அண்ணாச்சி வந்து சொல்கிறாரு தன்னுடைய கடந்து வந்த பாதை கதையை சொல்கிறாரு. அதில் வந்து ஒரு காமெடியை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கதை சொல்கிறப்ப நிரூப் நந்தகுமார் சிரிச்சிட்டார் போல் இருக்கு. அதுக்கு வந்து இவன் சிபி வந்து கத்துறான், எப்படி நீ சிரிக்க போச்சு அப்படின்னு. நிரூப் கேட்குறாரு, அண்ணாச்சி நீங்கள் சொல்கிறப்ப சிரித்தா தப்பா அண்ணாச்சின்னு. இல்லையே சிரிக்கலாமே, தப்பு இல்லையே அப்படிங்கிறாரு அண்ணாச்சி. உடனே இவன் சிபி கத்துறான், எப்படி நீ சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு எந்திரிச்சு போ வாக் அவுட் பண்ணி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஒரு இஷ்யூ. அடுத்தாப்பில் வந்து நிரூப் நந்தகுமாரும் அபிஷேக்கும் நிற்கிறாங்க. அபிஷேக் வந்து அங்கே ஏதாவது லூஸ் மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். உடனே நிரூப் நந்தகுமார் கத்துறான், என்ன வேணால் பண்ணுங்கடான்னு ஒரு கற்று கத்துறான் ஹை பிச்சில். அடுத்து இவங்க கத்துறாங்க, நமீதா மாரிமுத்து, இந்த வீட்டில் சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்களே, யாராவது அடிச்சுக்குங்கடா அப்படின்னா ஆடியன்ஸ் இதை தான் எதிர்பார்க்குறோம், சீக்கிரமாக அடிச்சுக்குங்க அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சண்டை வராதுன்னு சொன்னியடா இப்போ பாடுறா அப்படின்னு. இது மாதிரி இன்பிட்வீனில் வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உடனே நமீதா மாரிமுத்து வந்து கஷ்டப்படுறேன்னா கஷ்டப்பட்டால் தான் அந்த பொசிஷனுக்கே வர முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அவங்க அவங்களோட கதையை சொல்ல சொல்லியிருக்கு. இந்த கதையில் வந்து லாஜிக் பார்த்து டயலாகு தப்பு கண்டுபிடிச்சி இதை சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை சொல்ல சொல்லலை. அந்த கதை நல்லா இருக்கா, அவங்க கதை சொன்ன விதம் நல்லா இருக்கான்னு இப்போ சொன்னால் போதும். அவங்க வந்து கதையை எப்படி சொல்லணும், ஃப்ளாஷ்பேக் சொல்லலாமா கூடாதா, எந்த சீன் முதல்ல வரணும்னா நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க வேண்டாம்.